ராமோதர கிருஷ்ணன் கோபுரம் நேற்றைக்கு முன்தினம் அதிகாலையிலே கோபுரத்தில் ஒரு பகுதி விழுந்ததால் உடனடியாக அதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலை குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவிட்டதற்கிணங்க நேற்றைக்கு முன்தினமே நம்முடைய மாவட்ட அமைச்சர் அருமையண்ணன் நேரு அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கோபுரம் இடிந்து விழுந்த பகுதிக்கு வந்து ஆய்வினை மேற்கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த திருக்கோயில் சார்பில் இருக்கின்ற 21 கோபுரங்களையும் என்ஐடியிடம் ஆய்வினை மேற்கொள்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே நேற்றைக்கு இந்த கோபுரத்தை என்ஐடி ஆய்வு செய்து அதனுடைய அறிக்கையை ஒரு நாளில் தருவதாக கூறியிருக்கின்றார்கள். இந்த கோபுரம் மட்டுமல்லாமல் இருக்கின்ற 21 கோபுரங்களையும் ஆய்வு செய்து சிறத்தன்மையை அறிக்கை கேட்டிருக்கின்றோம். அது வந்தவுடன் கோடியாக பணிகளை துவக்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். 2015ஆம் ஆண்டு தான் ரூபாய் 34 லட்சம் செலவில் இந்த கோபுரத்துடைய பழுதுபார்ப்பு பணி நடைபெற்றிருக்கின்றது. தற்போது கூட இந்த கோபுரம் சிதலமடைந்திருக்கிறது என்று ஊடகத்தின் வாயிலாக வந்த செய்தியை அறிந்து ரூபாய் 94 லட்சம் செலவில் மரமாத்து பணிகளுக்கு ஒரு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கு ஆணையர் அவர்களிடத்தில் ஒப்புதலும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் 1, 2, 3 என்ற நிலையில் இருக்கின்ற இந்த கோபுரத்தில் முழுவதுமாக மரங்கள் சிதலமடைந்தும் ஒரு சில டயர்களிலே இருக்கின்ற மரங்கள் சிதலமடைகின்ற சூழ்நிலையில் இருப்பதால் முழுவதுமாகவே இந்த கோபுரத்தை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் 2 கோடி ரூபாய் செலவாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். 2 கோடி ரூபாய்க்கு தேவையான செலவுகளை செய்வதற்கு கோவிலில் போதுமான நிதி இருப்பதாலும் அதே நேரத்தில் நன்கொடையாளர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாலும் மாவட்ட அமைச்சரோடு கலந்து ஆலோசித்து நன்கொடையாளர்கள் வாயிலாகவா அல்லது திருக்கோயில் நிதியின் வாயிலாகவா இந்த பணிகளை மேற்கொள்வதென்று முடிவெடுக்க இருக்கின்றோம். இந்த பணி உடனடியாக துவங்குவதற்குண்டான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் விரைவாக மேற்கொள்ளப்படும். ஓராண்டு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் முழுவதுமாக பணி முடிவதற்கு, என்றால் சொதை வேலைகள் நிறைய இருக்கின்றன. அதேபோல் 3 பிரகாரங்களிலும் இருக்கின்ற மரங்கள் சிதலமடைந்திருப்பதால் அனைத்தையும் மாற்றி புதை வேலைகளையும் செய்யப்பட வேண்டிய நிலை இருப்பதால் ஓராண்டுகளுக்கு மேலாகத்தான் ஆகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம வந்து என்ஐடி வச்சு ஆய்வு பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அந்த 21 கோபுரங்களும் மராமத்து பண்ணி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயம் அதில் ஏதாவது தேவை என்றால் அதையும் உடனடியாக மேற்கொள்வதற்குண்டான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். ஆனால் இந்த இதை பற்றி நம்ம ஏற்கனவே செய்தியெல்லாம் வெளியிட்டிருக்கோம். ஒரு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும், அதனுடைய சிறத்தன்மைக்கு உண்டான அறிக்கை பெற வேண்டும், அதன் பிறகு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரித்து அதன் பிறகு தான் டெண்டர் கோரப்பட்டு தான் பணிகள் துவங்கப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. இருந்தாலும் சிதலமடைந்திருக்கிறது என்ற ஒன்றுடன் பாதுகாப்பு கருதி பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை அன்றைய தினத்திலிருந்தே மேற்கொண்டு வருகிறோம். தற்போதைய நிலையில் 94 லட்சம் ரூபாயில் டெண்டர் கோரப்படுவதற்குண்டான தயாரான நிலையில் இருக்கிறது என்றால் முன்கூட்டியே இதற்கு திட்டமிட்டதால் தான் இன்றைக்கு டெண்டர் கோரப்படுகின்ற நிலையில் இந்த கோபுரத்திற்குண்டான மராமத்து பணிகள் இருக்குது. ஆனால் இப்போ இது 6 மாதத்துக்கு முன்னாடியே பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறதால தான் இவ்வளோ பெரிய விபத்து நடந்துச்சுன்னு சொல்லி இல்லை, விபத்து எதுவும் நடக்கவில்லை, தானாக இடிஞ்சு விழுந்தது. என்ன விபத்து நடந்திருக்காங்க? காரை வீட்டில் போகிறது இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயம். அது விபத்து பொதுமக்கள் என்ன செய்ய முடியும்? கோபுரத்துக்கு முன்னாடியே நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னால் முறைப்படி அவர் ஏற்கனவே சொன்னார். ஒரு விஷயம்னா கவர்மெண்ட்டில் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் எஸ்டிமேட் போட்டு அதெல்லாம் சேங்ஷன் பண்ணி கொடுக்குறதுங்கிறது இது ஒரு பிரச்சனைன்னு 6 மாதத்துக்கு முன்னால் இருக்கு. வணக்கம். அது இப்போ நவரலங்க, அது 2017 கும்பாபிஷேகம் பண்ணும்போது நவர்த்தி வச்சது. இப்பயா நவர்த்தி வச்சாங்க உனக்கே தெரியல, அது இப்போ நவர்த்தி வச்சது இல்லை, அது அப்போ நவர்த்தி வச்சது. ஆகமத்திற்கு